வாழ்க வளமுடன் செலிபசி சொந்தங்களுக்கு பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 75வது நாள் வந்துட்டோம். 75வது நாள் மீன்ஸ் ஒரு ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் வலிமையோடு நம்முடைய மன ஆற்றலையும் உடல் உறுதியையும் அதிகரித்து கொள்ளுவதற்கு கிடைத்த மிக பொக்கிஷமான வாய்ப்பாக இந்த பிரம்மச்சரியத்தை உயிரணுக்களை காத்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தை ஒரு ஒரு இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் பணிவாக சொல்லிக்கிறேனுங்க. அதாவது இன்றைய வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஒரு டச்சப் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். அதாவது ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்த காலத்தில், ஒரு மிகப்பெரிய உலக அழிவுகள் நிகழ்ந்த காலங்களில், ஊழி காலங்களில், அப்புறம் இது போன்ற சிக்கல்கள் நிறைந்த சூழல்களில் யார் உயிர் பிழைப்பாங்க? யோசிச்சு பாருங்க. வலிமையானவர்கள் தான் உயிர் பிழைப்பாங்க. வலிமையான உயிரினங்கள் தான் உயிர் வாழும். வலிமையற்ற உயிரினங்களும் மன வலிமையோ உடல் வலிமையோ தளர்ந்த மனிதர்களும் உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஆச்சுங்களா. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா போன்ற இந்த பெண்டமிக் சமயங்களில் பொருளாதார சீர்குலைவுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள இருக்கோம். ஊழி காலங்கள் இயற்கை ரீதியாகவும் நம்ம வந்து பயங்கரமாக டைல்யூட் பண்ணிட்டோம். பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. என்ன காரணம்னா, அரசாங்கத்துக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் இருந்தால் போது காகிதத்தை அச்சடித்து தள்ளி நாளுக்கு நாள் காசின் மதிப்பு குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் 10 லட்சம் சம்பாரித்து வச்சுருக்கிறேன்ட்டு நீங்கள் கெத்தா நாளைக்கு பேச முடியாது. நாளைக்கு அதனுடைய மதிப்பு 7 லட்சம் ஆயிரும். அவ்வளவு தூரம் நம்ம காசின் மதிப்பு குறைந்து கொண்டே வருது. அதே சமயத்தில் யாராச்சும் கடன் வாங்கியிருந்தா வட்டி சேர்ந்துட்டே போகுது. அப்போது ஒவ்வொரு தமிழகத்திலேயோ உலகத்திலேயே ஆகட்டும்ங்க, பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்தவர்களும் குந்தி தின்றால் குன்றும் குறையுங்கிற மாதிரி தன்னுடைய பொருளாதார விஷயங்களில் இழந்துட்டும் இருப்பாங்க, பலவீனம் அடைஞ்சிட்டும் இருக்காங்க. இதிலெல்லாம் இருந்து எப்படி மீண்டு வர்றது? வலிமையான மனிதர்களாக நம்ம மாறணும். ஒரு ஒரு நாளும் நம்மை நம்ம வலிமைப்படுத்தி கொள்ளுவதற்கான முத்தாய்ப்பான மிகச்சிறந்த வாய்ப்பாக நம்ம வந்து இப்போ பிரம்மச்சரியத்தை பல இளைஞர்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நான் உங்ககிட்ட டெய்லி ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன் ஆச்சுங்களா. நீங்கள் அந்த 10,000 ரூபாய் வச்சு ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று, ஊதாரித்தனமாக ட்ரிங்க்ஸ் அடித்து அது இதுன்னு பண்ணி செலவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்களே சிதைச்சுக்கலாம், ஆற்றலை குறைச்சி. இன்னும் ஒன்று பண்ணலாம், ஃப்யூச்சருக்கு தேவையான மாதிரி சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம், பாதுகாப்பு பண்ணி வைக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு கடன்கள் இருந்தால் அடைச்சி வைக்கலாம், மேலும் கடுமையாக நம்மை மேம்படுத்திக்கலாம். அது இப்போ பிரம்மச்சரியத்தில் நம்ம அப்படித்தான். ஒரு ஒரு நாளும் உங்ககிட்ட ஒரு நொடிக்குங்க 15,000 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறதா, சாரி 1,500 முதல் 15,000 வரை நம்முடைய வாரிசுகள் ஒரு நொடியில் நம்ம உடல் உற்பத்தி ஆகிறதா சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ எத்தனை ஆற்றல் நமக்குள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ப்ராப்பராக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். அப்போது ஒரு ஒருத்தரும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 முதல் 4 மணி நேரங்கள் உடல் பயிற்சிக்காகவும் தியானம் செய்வதற்காகவும் நம்மை மேம்படுத்தி கொள்வதற்காக ஒரு டைமிங், 24 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் நமக்காக ஒதுக்கறதுக்கான முயற்சி எடுத்துக்கொள்ளணும். விந்துஜெயம் பயிற்சி செய்கிறதாகட்டும், உடல் பயிற்சிகள் செய்கிறதாகட்டும், தியானம் செய்கிறதாகட்டும், நீங்கள் எந்த ஒரு தவமயத்தில் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், கடவுளுக்காக, கடவுள்னாலே நமக்காகத்தான், நமக்குள்ளே போகிறது தான். அப்போது நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்காக அந்த 2 மணி நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதுதான் ஒரு ஒரு நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறத பயன்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம் உயிரை வலிமைப்படுத்தி கொண்டால் தான் ஆயுள் தீர்க்கமாகும். ஆகவே சகோதரர்களே, தொடர்ந்து மன உறுதியோடு ஆபத்து காலங்களில், கொடும் காலங்களில் வலிமையான உயிர்களே உயிர் வாழும். இப்போ நம்முடைய கடமை என்ன? நாளுக்கு நாள் நம்மை வலிமைப்படுத்தி கொள்ளுவதே. நாளுக்கு நாள் நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்காக பிரம்மச்சரியத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது. பிரம்மச்சரியத்தில் இருப்பது அது உங்களுக்கு கிடைக்கும் சக்தி. அந்த சக்தியை நாளுக்கு நாள் உங்களை வலிமைப்படுத்தி கொள்வதற்காக தியானத்தின் மூலமாகவும், உடற்பயிற்சிகள் மூலமாகவும், நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உங்களை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம் ஆச்சுங்களா. அது நம்முடைய அறிவின் பால் இருக்காது, நம்மக்கிட்ட தான் இருக்குது அதனுடைய சூட்சமம் எல்லாம். நம்ம அசால்ட்டாக நான் 100 நாள் இருந்தேன், 200 நாள் இருந்தேன், 1,000 நாள் இருந்தேன் அப்படிங்கிறதுல அது நல்லது தான், ஒரு ஊக்கம் தான். ஆனால் அதை வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போது நான் மாதம் 10 லட்சம் சம்பாரிச்சேன், 20 லட்சம் சம்பாரிச்சேன் அப்படின்னு பெருமை பேசலாம். சரி, நீ சம்பாரிச்ச, அதை வச்சு என்னத்தை பண்ணேன் கேட்பாங்களா இல்லைங்களா? அது மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கிற உயிராற்றலை நம்ம பிரம்மச்சரியத்தில் காப்பாற்ற ஒரு ஒரு நாளும் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு பொறுப்புகள் அதிகரிச்சுட்டே வருது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பயன்படுத்திக்கிட்டு பிரம்மச்சரியத்தில் நாளுக்கு நாள் நம்மை, நாளுக்கு நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் அதை நம்ம பிரம்மச்சரியத்தில்
பார்க்கறத பயனுள்ள வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷனும் பண்ணிக்கணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். சரி, சகோதரர்கள் கேட்ட கேள்வி பதிலுக்குள்ள வேக வேகமாக போயிடலாங்க. ஆனால் 48 நாள் தாண்டி வந்துள்ளேன். 220 மார்ச் மாதத்திலிருந்து போராடி வருகிறேன். 48 நாட்கள் கடக்க வேண்டும் என்று, ஆனால் மிஞ்சியது தோல்வி தோல்வி என்று பல தோல்விகளன. ஆனால் இப்போது மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளேன். நான் என் வாழ்நாளில் எவ்வித சாதனையும் செய்யவில்லை. 48 நாட்கள் கடந்தது வாழ்வில் முதல் சாதனையாக கருதுகிறேன். நீங்கள் நம்முள் இருக்கும் சிவத்தை காப்பாற்றும் போது சிவம் நம்மை காப்பாற்றும் என்று நீங்கள் காணொளியில் கூறியதை வேதவாக்காக எண்ணி சிவத்தை காத்து வருகிறேன். நான் காதலித்த பெண்ணும் விட்டு சென்று விட்டால் எல்லாம் நன்மைக்கே, இப்போது எதற்கும் வருந்துவதில்லை. கோடான கோடி நன்றிகள் அண்ணா. வாழ்க வளமுடன் மணிகண்டன் சகோதரரே, கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நமக்கு தகுதியுடைய, அதாவது நம்முடைய கேட்டகரிக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க தானாக நம்மக்கிட்ட வந்து சேருவாங்க. ஆச்சுங்களா? நாமளாக வழியே போய் எந்த ஒரு பெண்ணு, அது நம்முடைய இழப்பு தானே. நீங்கள் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கீங்க, அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நமக்கு இப்போதைக்கு முக்கியம். அதாவது முன்னொரு காலத்தில் நம்முடைய பாரத கலாச்சாரத்தில் வாழ்க்கையை நாளாக பிரித்தாங்க. பால பருவம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய பருவம், அடுத்தது குடும்பஸ்த பருவம், அடுத்தது வானப்பிரஸ்த பருவம். இந்த 4 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பால பருவத்திலையும், பால பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கும், அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. பால பருவத்திலையும் அடுத்தது குடும்பஸ்த பருவத்திலும் தான் பெண்கள் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. மீதி இருக்கிற பிரம்மச்சரிய பருவம், மேலும் முதியவரானதுக்கப்புறம் வானப்பிரஸ்த பருவம் எல்லாம் பெண்களே அருகில் இல்லை. புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையில் பெண்கள் அருகில் இருக்கிறது பால பருவத்தை கூட விட்டுறல, குடும்பஸ்த பருவம் மட்டும். அதாவது 25 வயது முதல் 50 வயது வரை மட்டும்தான் பெண்களை பக்கத்திலேயே விட்டாங்க. ஆச்சுங்களா? ஏன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக. அப்போது ஒரு 20 முதல் 25 வருடங்கள் மட்டும்தான் பெண் பக்கத்தில் இருக்கணும். மீதி இருக்கிற 75 ஆண்டுகள் தன் சுயத்தில். ஆச்சுங்களா? முதல் 25 வருஷம், அடுத்தது 50 லிருந்து 100 வரை தன் சுயத்தில் நிற்கிறதுக்கு பெண் இருப்பாங்க, அன்னையாக இருப்பாங்க, அந்த பக்கம் இருப்பாங்க, வாழ்க்கை துணையாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கத்தில் விடமாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒருவரும் வலிமை மிக்க மனிதர்களாகத்தான் வாழ்ந்தாங்க. சுயத்தில் நின்னாங்க, தன்னுடைய சுயத்தில் நிலச்சி நின்னாங்க. ஸோ நம்முடைய பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆழமாக பிரம்மச்சரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஆகவே அதனால தான் இந்த சிவத்துக்கு கூட ஆண் பெண் இருவரும் இணைந்த ஒரு கலவையாக அதனுடைய பிரதிபிம்பமாக நம் முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சதேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, வணக்கம் சகோ, எனது நண்பர் ஒருவர் திருமணம் செய்து 3 வருடங்கள் ஆகிறது, இன்னும் குழந்தைகள் இல்லை. அவர் வணிக மருத்துவத்தை நாடிவிட்டார். அவருக்கு 32 வயது, மனைவிக்கு 28 வயது. தீர்வு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு நாம் பலமுறை சொன்னது தானுங்க, நம்முடைய பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை பேற்றுக்காக வணிக மருத்துவத்துக்கு போய் அதுக்கு சொல்யூஷன் கிடச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தை பிறந்தால் சந்தோஷம்தான். ஆனால் பிரம்மச்சரியத்தின் மூலமாக குழந்தை வேணும்னா முதல் பிரம்மச்சரியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். முதல் 3 முறை 48 நாட்கள் பிரம்மச்சரியத்தை கடந்து வரணும். ஆச்சுங்களா? அப்போது நம்முடைய உயிரணுக்களின் திணிவு, ஆண்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற ஆண்களுக்கு திணிவு நல்லா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விந்துஜெயம் பயிற்சியையும் 15 நாள்லேருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இதுவரை நம்முடைய உயிரணுக்கள் இருந்த பலவீனத்தன்மையெல்லாம் படிப்படியாக மாறி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்முடைய விந்து சக்தியானது நல்லா திணிவடையும். ஆண்களிடம் இருக்கும் பெரும்பாலான இனப்பெருக்க செயல்பாடுகளிலால் ஏற்படும் குறைபாடுகள் எல்லாமே ஓரளவு சீரடைஞ்சிடும். பெண்களுக்கு இருக்கும் குறைபாடுகளை சீர் செய்கிறது அப்படிங்கும்போது ஒரு என்னுடைய சிறு அனுபவத்தில், அந்த பெண்கள் வந்து ஃபோலிக் ஆசிட் போன்ற ஒரு சில விஷயங்கள் வந்து மருத்துவர்கள் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது போன்ற விஷயங்கள் பெண்கள் வந்து கேட்டுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்கிற காரணத்தினால ஆண்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். மேலும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், நான் மருத்துவர் கிடையாது, அது வந்து சகோதரர்கள் உணரணும். நம்ம பிரம்மச்சரியத்தையும் ஆன்மீகத்தையும் பற்றி சொல்கிறவங்க. ஆகவே நம்ம சொல்கிறத ஒரு 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 கருத்தை எடுத்துக்கோங்க, வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு மருத்துவரிடம் போய் மருந்து எடுத்துக்கொண்டாலும் அந்த மருந்து உடலில் வேலை செய்யணும்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல்ங்கிறதே பிரம்மச்சரிய ஆற்றல் தான். அதைத்தான் நம்ம ஆழமாக சொல்கிறோம். வாழ்க வளமுடன் அண்ணா. சுயத்தில் நிற்றல், சுயம்பு நிலை அப்படின்னா என்ன? வாழ்க வளமுடன். அதாவது நம்ம சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள். என்ன, ஏன் சுயம்பு லிங்கம்னு சொல்கிறாங்கன்னா அது மனிதர்களால் வைக்கப்பட்டது அல்ல.
ஒரு இயற்கையில் தானாக இயல்பாக சிவலிங்கத்தை போன்ற ஒரு ஒரு வடிவம் அமைஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஏதேனும் ஒரு அதிசயம் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நிகழ்வதை பார்த்து அங்கிருக்கிற மக்கள் எல்லாம் இந்த இடம் ஒரு சக்தி மையம், இது ஒரு சுயம்பு லிங்கம்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் மாதிரி கட்டி வணங்கி அது வாழ அது பக்திமாக இருக்கும் ஆச்சுங்களா. இப்போது இதே சுயம்பு நிலை அப்படின்னா என்னென்னா, நாமளாக உருவாக்கி கொண்ட எந்த ஒரு எண்ணங்களுக்கும் எந்த ஒரு மனக்குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் எதுவுமே இல்லாமல் என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லாத இடத்துல சுயம்பு நிலை தான் இருக்கும். சுயம்புனா என்ன, என்ன இருக்கோ அச்சு நம்மால் உருவாக்கப்படாத என்ன இருக்கோ அங்கே அது சுயம்பு நிலை. நம்மால் உருவாக்கப்பட்டதான் அத்தனை எண்ணங்களும் ஆச்சுங்களா. அப்போது நம்மால் உருவாக்கப்பட்ட அனைத்தையும் கழிச்சுட்டு பார்த்தா அந்த இடத்துல சுயம்பு நிலை இருக்கும், ஸ்டன்னஸ், ஒன்னஸ் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க வளமுடன் சகோதரன். அது தவத்தின் உச்ச நிலையில் வரும் ஆச்சுங்களா. குரு வேதாத்ரி மகரிஷி அதை சிவகலம்னு சொல்லுவாங்க, சிவநிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு குருமார்களும் ஒரு ஒரு நிலையில் சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, பிரம்மச்சரியத்தில் இருக்கும் ஒருவர் பழங்கால சித்தர்கள் ரிஷிகளைப் போல உணவு மற்றும் தண்ணீர் ஏதும் சாப்பிடாமல் தியான நிலையில் பல வருடங்கள் ட்ரை ஃபாஸ்டிங் செய்து உயிர் வாழ முடியுமா, இக்காலத்தில் சாத்தியமா? கண்டிப்பாக உயிர் வாழ முடியுங்க. இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோன்னு வைங்க, அப்புறம் அந்த மாதிரி போய் இருக்கலாம்னா இருக்க முடியும். ஆனால் அதற்கு பல பயிற்சி முறைகள், பல கட்டங்கள் இருக்குது. நான் போய் திடீர்னு வாட்டர் ஃபாஸ்டிங்கில் உட்காந்தா உடல் அதுக்கு ஏற்றுக்கொள்ளாது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து உணவு முறைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் மட்டுமே உயிர் வாழ்ந்து சூரிய ஒளியிலிருந்து மட்டுமே ஆற்றலை, தாவரங்கள் அப்படித்தான் இருக்குது, அந்த மாதிரி உயிர் வாழ ஆரம்பித்து நாளுக்கு நாள் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் குறைஞ்சு 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 சிவ நிலையில் அது அப்படியே மரணித்தல் மாதிரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம் தவ நிலையில் ஆழ்நிலையில் அப்படியே, அதாவது உயிர் வெளியிலெங்கியோ போய் இறைவனிடம் ஐக்கியமாகாமல் நமக்குள்ளாகவே ஐக்கியமாகி ஜீவ சமாதி நிலை வரை போயிடுறதுங்க. மொத்த இயக்கமும் சூன்யத்தில் போய் நிற்கிறது. மனித இனம் அப்படிங்கிறது வந்து பரிணாம வளர்ச்சியில் எல்லா உயிரினங்களையும் கடந்தே வந்திருக்கிறதுனால கல்லுக்குள் இருக்கும் தேரை, எவ்வளவோ உயிரினங்கள் உணவில்லாத பஞ்சகாலங்களில் தன்னுடைய நாக்கினை சுருட்டி மேலன்ன துவாரத்தில் வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னா மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் உணவில்லாமல் இருக்கு அந்த நிலை தான். அதே நமக்கு வந்து அது நம்முடையதான் மாற்றிக்கிறதுக்கான பயிற்சிகளும் வேணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணவை குறைச்சிட்டு வர்றது, கொஞ்சம் கொஞ்சமாக நீரிலே வாழ்ந்து பழகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளியில் வாழ்ந்து பழகிறது, இப்படியெல்லாம் இருந்துகிட்டே இருந்தால் நம்மளால் செயல்படவும் முடியாது, ப்ரொடக்டிவாக ஒன்றும் செய்ய முடியாது, தியானத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் ஆச்சுங்களா. ஸோ நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம், அது நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னா நம்ம அதற்கான வாழ்க்கை முறையையே மாற்றி அந்த வழியில் போகலாம். ஆனால் முடியாதுங்கிறது இல்லைங்க, நிச்சயமாக நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, முடியும். வாழ்க வளமுடன். நாள்பட பிரம்மச்சரியத்திலையும் நிலச்சி இந்த வழியிலையும் போகும்போது அந்த எண்டு ரிசல்ட்டாக நம்ம உடலே பௌதீக மாற்றம் அடைஞ்சு ஒளி உடம்பாக கூட மாறும் ஆச்சுங்களா. அதுக்கு பலரும் உதாரணம், வள்ளலாறுலேருந்து எல்லாரும் எவ்வளவோ யோகிகள் இருக்காங்க. நம்ம தான் முடிவு பண்ணணும் நம்மளோட டெஸ்டினி என்ன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு அப்படின்னு இருக்கும், ஒரு ஒரு கோல் அப்படின்னு இருக்கும், அதை பொறுத்து தான் இருக்கும் வாழ்க்கை ஆச்சுங்களா. இப்போ ஒருத்தர் அடைஞ்சிட்டாங்கிறதுனால நம்மளுக்கு போய் அடையிறோன்ட்டு இல்லை, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இறைவனிடம் நம்ம என்னத்தை வேண்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய முடிவு அப்படின்னு இருக்குதுங்க. ஆகவே அது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலையும் பொறுத்து இருக்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பரமசிவம் சிவ சகோதரர், கொஞ்சம் நாள் பழங்கள் மட்டும் சாப்பிட்லான்ட்டு இருக்கா என்னென்னா 48 நாட்கள் இது சரிதானா? இது வந்து ஃப்ரூட்டேரியனிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பலரும் அது ட்ரைம் பண்ணி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் பழத்தை மட்டும் சாப்பிட்டு இருந்தால் அது நீங்கள் பழம் இல்லை, கிட்டத்தட்ட அதனுடைய ஜூஸ் தண்ணீரை தான் குடிக்கிறீங்க, தண்ணீர் மாதிரி தான் அதுவும் இருக்கலாம். அதனோடு சேர்ந்து கொஞ்சம் நட்ஸை சேர்த்துக்குங்க. நட்ஸ்னால் என்ன, அதாவது தேங்காய், நிலக்கடலை ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற பித்தம் போயிடும். அப்போது பச்சை நிலக்கடலை, அது போன்ற நட்ஸ் போன்ற சுண்டல் போன்ற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சேர்த்திட்டு கூட பழத்தையும் சேர்த்திட்டிங்கன்னா ஓரளவு ஆற்றல் குறைபாடு அப்படிங்கிறது இல்லாமல் சீர் செய்யப்பட்டுரும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கண்ணன் சகோதரர், கண்ணீர்தம் கடைக்கண்ணை காட்டிவிட்டால் காளையர்க்கு மாமலையும் ஒரு கடுகாம். ஆம், உண்மைதான். பெண்களின் கடை கண்களை கண்ட ஆண்களிடம் மலை போன்று இருக்கும் உயிர் சக்தி கடுகடுவென சிறுத்து ஒன்றுமில்லாமல் போய் அழிந்தே போகும். ஆகா, எத்தனை சக்தி பெண்மையில் இருக்கிறது! பெண்ணை படைத்து நமக்கு கண்ணையும் படைத்த இறைவன் கொடியவனே கவிஞர் கண்ணதாசன். வாழ்க வளமுடன் சகோதரரே. உண்மைதான், ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஆற்றலை சேமிப்பதும் அந்த ஆற்றலை
ஒரு உயிராக உருவெடுத்து ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொடுக்கும் கடமை பெண்களிடமும் இருக்குது. ஸோ அது அளவோடு இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அளவுக்கு மீறி போகும்போது பல்வேறு குழப்பங்கள் வாழ்க்கையே சிதஞ்சிடும். சில லூசுத்தனமாக காதலுக்காகலாம் போய் தற்கொலை பண்ணி என்னதான் அறிவு இருக்குதோ, தன்னுடைய உயிராற்றலை எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிச்சாலும் இழக்கத்தான் போகிறான், கல்யாணம் ஆகாமையும் போய் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த அளவுக்கு பலவீனம். ஆனால் அந்த அவ்வளோ அந்த பலவீனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல இளைஞர்களிடம் இந்த காலத்தில் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சுய இன்பம் தான். ஏன் சுய இன்பத்தில் பழகிக்கிட்டே இருக்கிறதுனால பல இளைஞர்களுக்கு காதலில் பயங்கரமாக இருப்பாங்க. கேட்டால் சுய இன்பம் பண்ணுவானுங்க, ஆனால் காதலும்பாங்க. ஏதோ ஒரு பெண்ணை நினச்சி சுய இன்பம் பண்ணுறதுக்கு இதுக்கு காதலா, இதுக்கு பேர் காதலா? யோசிச்சு பாருங்கள். அந்த அது அதுக்கு பேர் உண்மை காதல், தெய்வீக காதல்னு வேறு பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா, பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருக்கிறவங்க மட்டும்தான் பெண்களை முழுமையாக மதிக்க தெரிஞ்ச மனிதர்களாக இருப்பாங்க. பெண்களை மதிக்க தெரிஞ்ச மனிதர்களாக இருக்கிறவங்க பெண்களை குழந்தை பேற்றுக்காக மட்டும்தான் பயன்படுத்தவே செய்வாங்க. அப்படி இல்லாத எந்த ஒரு ஆண்மகனும் லஸ்ட்டுக்காக போயிட்டு இருக்கிறான்னா அந்த பெண்ணும் நம்மளை மதிக்காத நிலை வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அப்போது அதே சூழ்நிலையில் நமக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் பயங்கரமாக இழப்பும் ஏற்படும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சுரேந்தர் வரன் சகோதரர், பாவ பதிவுகளை கழிக்கத்தான் மனைவி என்று சொன்னீர்கள். அப்போது ஒருவர் கடைசி வரை பிரம்மச்சரியம் கடைபிடித்து வாழ்ந்தால் அவருக்கு பாவப்பதிவுகள் கழியாதான்னா, பாவப்பதிவுகளை கழிக்க திருமணம்தான் ஒரே வழியா? வாழ்க வளமுடன். நம்ம பசங்க கேட்குற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம். சகோதரரே, ஆக்சுவலாக வந்து எடுத்தேன் பல பிறவி, பிறருக்கு உழைத்து உழைத்தே ஏழையானேன்னு ஒரு சித்தர் எழுதியிருப்பார். பிறருக்கு உழைத்தினா என்ன, நாம் வந்து ஓரளவு உயிரணுக்களை வீணாக்காமல் இருந்தால் என்னாகும், நம்முடைய ஆற்றல் பிரம்மசரீரத்தில் நிலைக்க நிலைக்க நம்ம சிவ நிலையில் தவம் அதிகமாக செய்ய செய்ய நம்ம விரைவில் பியூரிஃபைட் ஆயிடுவோம், விரைவில் பியூரிஃபைட் ஆயிடுவோம், விரைவில் இறைநிலை பாவப்பதிவுகளை கழியும், பியூரிஃபை ஆகிட்டே இருப்போம். பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது மிக விரைவில் பியூரிஃபைட் ஆயிடுவோம், பாவப்பதிவுகள் கழியும். ஆனால் திருமணம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பெண்ணிடம் உயிரணுக்களை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, நம்மிடம் இருக்கும் நன்மை தீமை பாவம் மட்டும் இல்லை புண்ணியத்தையும் சேர்த்து அந்த பெண்ணிடம் கொடுக்கறதுனால அந்த பெண் அந்த உயிரணுக்களை ஒரு குழந்தையாக பெற்றெடுத்து வந்துடுறதுனால அது நம்முடைய உயிர், நம்முடைய உயிரை அங்கே வந்துடுது. அப்போது பிறப்பு இறப்பு பாவ பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்கதையாக போயிடுது. அப்போ நம்ம வந்து நம்முடைய பாவ பதிவுகளை நாமளே பியூரிஃபை பண்ணாமல் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது நம்முடைய உயிரணுக்களை பெண்ணிடம் கொடுத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான அத்தாரிட்டி கொடுத்து குழந்தையாக வந்துருச்சுன்னா அப்போ நம்ம அந்த இடத்துல தேவையில்லாத மனிதர் ஆகிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய காந்த ஆற்றல் முதல் கொண்டு உயிரணுக்கள் முதல் கொண்டு பலவற்றையும் அந்த குழந்தையை வளர்த்துவதற்காக அந்த குடும்பத்திற்காக நம் அனைத்தையும் உடல் அளவிலும் மன அளவிலும் அதுதான் வாழ்க்கை நாயி, அவங்களுக்காகவே வாழ்க்கை நாயி, அவங்களுக்காகவே சொத்து சேர்த்துறது நாயி, எல்லாமே அப்படியே போயிடுது இல்லைங்களா? அப்போது என்ன ஆகுது, பாவ பதிவுகளை கழிக்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கை துணை எடுத்துக்கிறோம். நம்மளை நம்ம பியூரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு திருமணங்கிறது ஒரு விஷயம் இல்லை, நம்ம பிரம்மச்சரியத்தில் இருந்தாலே ஆயிரும். அதே சமயத்தில் நம்முடைய பாவ புண்ணியங்களை இன்னொரு உயிரின் மூலமாக வாழ்க்கை துணையிடம் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமே என்ன, இந்த உயிருக்கு மதிப்பில்லை, இந்த உயிர் தான் இன்னொரு உயிருக்கு கொடுத்துருச்சே, அப்போது அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நம்ம போராடிட்டே கிடப்போம். அதுக்கு தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறோம். அது பாவம் மட்டும் இல்லை புண்ணியத்தையும் சேர்ந்து கழிக்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே தன்னுடைய உயிரையும் முக்தி அடைய செய்து குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்து வளர்த்துறாங்க. அது எல்லாருக்கும் அந்த குடிப்பினை இல்லை. மகாத்மா காந்தியுடைய பையன் மகா குடிகாரராக வளர்ந்தார், நம்ம என்ன சொல்ல முடியும், சொல்லுங்க வரலாம். ஆகவே அந்தந்த உயிர் எப்படி எப்படி வருதுன்னு ஆண்டவன் தான் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து நம்ம பொதுவாக சொல்லுவது ஒரு உண்மை என்னன்னு கேட்டால், நம்மக்கிட்ட இருக்கிற உயிர் அணுக்களை அபரிமிதமாக பெண்ணிடம் தானே வீண் பண்ணுறோம். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலை இழப்பதற்கு வாழ்க்கை துணை மிக முக்கியமான காரணம். வாழ்க்கை துணை அப்படிங்கிறத விட பெண் இனமே முக்கியமான காரணமாக இருக்குதுங்க. குழந்தைக்காக போக மற்ற பல்வேறு சமயங்களில் காரணமாக இருந்திருக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால தான், அதுவும் மொபைல் ஃபோன் வந்ததுனால அது ரொம்பவே பெரிய காரணமாக இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதை பற்றி நம்ம நல்ல டெப்த்தாக விவரித்து இப்போ புது மைக்கெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா, நீண்ட நேரம் விவாதித்து வீடியோஸ் போடலாமுங்க. ஃப்யூச்சரில் சில புத்தக வேலைகள் மற்றும் பல பல வேலைகள்லாம் இருக்கிறனால நம்ம இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போதைக்கு பெரிய விஷயமா போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.
பெண்களை பற்றி, காதலை பற்றி, அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்பை பற்றி, நம் காந்த ஆற்றல் நமக்கு ஏற்படும் இழப்புகளை பற்றி, எந்தெந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை திசை மாறுது அப்படிங்கிறது பற்றி, காந்த அளவிலும் உயிரணுக்கள் அளவிலும் மன அளவிலும் ஐம்புலன்கள் அளவிலும் எந்தெந்த வகையில் நாம் ஆப்போசிட் பெண்கள் மூலமாக நம்ம ஆற்றலை இழக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி, நம் சுயத்தை எப்படியெல்லாம் இழக்கிறோங்கிறத பற்றியெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். பட் நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். வாழ்க வளமுடன். புலிக்குட்டி சகோதரர், குண்டலினியை ஏன் விநாயகம் என்று சொல்கிறாங்க ஐயா? வாழ்க வளமுடன் சகோதரர். ஆக்சுவலாக வந்து நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல ஒரு விஷ்ணு அவதாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவனுடைய கதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பரிணாம வளர்ச்சி பற்றி ஓரளவு உணர்த்துற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்லலாம்னா, 10 அவதாரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரறிவிலிருந்து ஈரறிவிலிருந்து மூணறிவிலிருந்து நாலறிவிலிருந்து கடைசியாக ஆறறிவாம் கிருஷ்ணர் ராம் ஸ்ரீராமர் கிருஷ்ணர் அப்படி வர்ற வரைக்கும் அந்த மிருகங்கள்லேருந்து படிப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்த மாதிரியே இருக்கும் அவதாரங்கள் பார்க்கும்போது. அதே போல் இங்கேயும் சிவம் அப்படிங்கிற இதில் வரும்போது விநாயகர் அஞ்சறிவு, அஞ்சறிவுன்னு சொல்லலை பட் உதார உருவகத்துக்காக சொல்கிறேன், அதாவது விலங்கு முகத்தோடு அப்படி இருக்கிறது. முருகர் ஆறறிவு, ஆறு முகத்தவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த இறைவன் அப்படின்னு நம்முடைய பக்தி மார்க்கத்தில் நம் முன்னோர்கள் உணர்த்தினது எல்லாம் காரணப்பொருள், புரிஞ்சுதுங்களா? ஞான மார்க்கத்துக்கான காரண பொருளாக இருக்குது. ஒரு ஒரு குருமார்களும் ஒரு ஒரு விதத்தில் அதை வந்து விலக்கி விலக்கி சொல்லியிருப்பாங்க. விநாயகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஐந்தறிவு உயிரினங்கள்லிருந்து தான் நாம் மனிதன் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற உணர்த்தறக்காக ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம், நம் கழுத்துக்கு கீழுகிற 5 சக்கரங்களை குறிக்கும் கீழ்நிலை சக்கரங்களுக்கான கடவுளாகவும் விநாயகரை 5 பூதங்களை குறிப்பதாகவும் வரும். ஸோ நம்ம அது இது எல்லாமே அறிவுக்கு தான் இங்கே விருந்து, எண்ட் ஆஃப் தி டே அறிவுக்கு தானே விருந்து. அது நம்ம கதை கதையாக சொல்லலாம், ஆனால் இறுதியில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம் சகோதரன். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சார்லஸ் பிரிட்டோ சகோதரர், வணக்கம் அண்ணா. 48 நாட்களுக்கு பிறகும் இரவில் விந்து சக்தி கனவின் மூலமாக வெளியேறினால் தொடர்ந்து கவுண்ட் பண்ணலாமா அப்படி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து 48 நாள் கடந்த பிறகு, நான் பலமுறை சொல்லியிருப்பேன், 48 நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் வெட்ரீம்ஸை பற்றியோ எதை பற்றியோ கவலைப்படாதீங்க. 48 நாள் முதல் கடந்து வாங்க, உடலில் இருக்கும் உள்ளுறுப்புகள் ஓரளவு வலிமை அடைஞ்சிரும். ஓரளவு நம் உடலானது ஃப்ளாட் லைன் போன்ற விஷயங்கள் மூலமாக முதலில் குணப்படுத்தும் உறுப்பு அப்படின்னா நம்முடைய இனப்பெருக்கு உறுப்பு. அப்படி இருக்கையில் நாம் 48 நாள் கடந்துட்டோம்னா உடல் ஓரளவு நல்ல வலிமை அடைஞ்சிடும் வெட்ரீம்ஸ் இருந்தாலுமே. அப்போ அதற்கு மேலும் வருது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பலவீனங்கள் இருக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உயிரணுக்களுமே போகிறக்கு சான்ஸ் ஆகிடும். அதனால விந்துஜயம் பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது கூட தியானம் செய்கிறதும் யோக பயிற்சிகளை செய்கிறதும் நான் இன்னைக்கு எடுத்தோன்ன வீடியோவில் சொன்னேன், முதல்ல பிரம்மசரீரத்தில் நீங்கள் இருக்கிறங்கிறது ஒரு காரணம் தான், அது காரியம் அல்ல. பிரம்மசரீரத்தில் இருக்கிற நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா? ஒன்றுமே செய்யலை, கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கிறீங்க அப்படிங்களா? ஆனால் அந்த காரணம் அந்த ஒரு காரியமாக மாறணும். ஒரு ஆற்றல், பிரம்மசரீர ஆற்றல் ஒரு செயலாக மாறி டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகணும். அதுக்கு தான் விந்துஜயம் பயிற்சி உதவும். விந்துஜயம் பயிற்சி மட்டும்தான் உதவுங்களா? அது ஒரு மிக முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ரீம் யோக பயிற்சி. ஆனால் மற்ற பல யோகங்களும் உதவும், உடற்பயிற்சியும் உதவும், ஜிம்முக்கு போனாலும் உதவும், தியானம் செஞ்சாலும் உதவும் ஆச்சுங்களா, முத்திரை பதித்தாலும் உதவும். ஆகவே 48 நாள் கழிச்ச பிறகும் உங்களுக்கு வெட்ரீம்ஸ் போன்ற விஷயங்கள் வருதுன்னா முழுக்க முழுக்க டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கான அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. அப்படியே கவுண்ட் பண்ணலாம், தவறு இல்லை. விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வெட்ரீம்ஸ் ஆனாலுமே என்ன ஆயிருக்குன்னா அதில் இருக்கும் உயிரணுக்களையெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடுவீங்க. ஒரு நாளைக்கு 10 முறை 20 முறை எடுத்துருவீங்க. ஏன்னா ஒரு செகண்டுக்கு 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னா அதை நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு அந்த பயிற்சி உதவுது. அதுக்கப்புறமேல் வந்து உங்களுக்கு வெட்ரீஸ் வந்தாலும் பெரிய அளவில் இழப்புகள் வராது. கவுண்டிங் தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரிலாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக 2 போட்டு ஆரம்பிச்சுட்டு வரணும். மேக்ஸிமம் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். ஆகவே படிப்படியாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன் சகோதரர். உறங்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத தவிர்த்துருங்க. அப்புறம் பல்வேறு இருக்குது, கோல்டு ஷவர் எடுத்துக்கலாம், அப்புறம் யோக பயிற்சி செய்யலாம் தூங்குறதுக்கு முன்னாடி. இது போல் பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாமே கொஞ்சம் கோத்ரோ பண்ணி பாருங்கள், பழைய வீடியோஸில் உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது சுவாமிநாதன் சகோதரர், வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் 300 நாள் செலிபஸியில் வந்து கடவுளர்களால் கடந்து வந்துட்டேன். 2 டவுட் இருக்குது.
டெஸ்டிகல்ஸ் ரொம்ப சிலிர்க்கிற மாதிரி ஃபீல் இருக்கு வருது அண்ணா. இது நல்லதா கெட்டதா? இதெல்லாம் ஒன்றும் தவறில்லை, நல்ல விஷயம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், உண்மையிலேயே மருத்துவர்கள் எல்லா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பார்த்துட்டுருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்முடைய விதைப்பையுக்கும் நம்முடைய மூளை சுருளுக்கும் தொடர்பு இருக்குது. ஆச்சுங்களா, விதைப்பையில் இருக்கும் சுருக்கத்துக்கும் மூளையில் இருக்கும் சுருக்கத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம விதைப்பையில் சிலிர்ப்புகள் தோன்றும் ஒரு 300 நாள் எல்லாம் கடந்துட்டோம் அப்படின்னா விந்துஜெயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா 90 நாள்லேயே தோன்ற ஆரம்பிச்சிடும். அப்போது 48 நாள்லேயே சிலருக்கு தோன்ற ஆரம்பிச்சு, அது அவரவர்கள் வயதையும் ஆற்றலையும் பொறுத்து. அப்போது அந்த சிலிர்ப்பு வருதுன்னா மூளையிலையும் சிலிர்க்கும். அது ஆக்னா சக்கர ஆக்டிவேஷனுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னு காட்டுறது தான். அதில் எந்த குறையும் கிடையாது, நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். அடுத்தது, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த எனர்ஜி அண்ணா கன்வெர்ட் ஆகுது? இப்போ குறிப்பாக எனர்ஜி ஜாபுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ எக்ஸசைஸ் மார்னிங்லேயே பண்ணால் 10 AM போகிற ஜாபுக்கு தேவைப்படுற எனர்ஜி கன்வெர்ட் ஆகிடுமா? ஹவு டு ரெகுலேட் இட் அண்ணான்ட்டு. வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறது நீங்கள் ஒரு பார்க்கல செய்யலாம், ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அது மன அளவிலான ஆற்றல். நீங்கள் 300 நாளெல்லாம் கடந்ததுனால மேக்ஸிமம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க, வேலையிலலாம் பெரிய குழப்பம் வராது. ஆகவே அது பெருசாக எடுத்துக்காதீங்க. உடற்பயிற்சி செஞ்சுட்டு அதுலேயும் டிரான்ஸ்மியூட் ஆகும், அது போகவும் ஆற்றல் இருக்கும், அதுக்கு போகவும் நீங்கள் வேலைக்கும் போகலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு இது போல் நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் பிரம்மச்சரியத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஆற்றல் அபரிமிதமாக ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறி தான் ஆகணும். அப்போ மாறுறதுக்கான வேலைகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக செஞ்சிட்ருங்க. டயர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு வேளை அந்த உடற்பயிற்சியை வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆனால் எது எந்த விதத்தில் நீங்கள் டிரான்ஸ்மியூட் பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அப்போது காலையில் தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெரிய அளவில் உடல் உழைப்பு ஆஃபீஸில் இருக்குன்னா அப்போது காலையில் தியானத்தை அதிகமாக செஞ்சுட்டு வான்காந்த ஆற்றலை எல்லாம் ஈர்த்துட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது உடற்பயிற்சிக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஆச்சுங்களா, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி. ஒரே ஒரு சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாத காரணத்தினால, நீங்கள் 300 நாளெல்லாம் கடந்துருக்கிற சகோதரருங்கிறதுனால உங்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு ஷெட்யூலை நீங்கள் எளிமையாக தீர்மானம் செஞ்சு அதன்படி நடக்கவும் செய்யலாமுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது நவா சகோதரர். அண்ணா, எனக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணா, ஆனால் காசு பிரச்சனை தான் அண்ணா இருக்குது. இந்த கஷ்டங்கள் தீர்மானா நான் இப்போவெல்லாம் முன்ன வாழ்ந்த வாழ்க்கையை விட்ட இப்போ ரொம்ப நம்பிக்கையோடு ஏதோ ஒரு வழியில் எனது கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப ஆழமாக மனசில் இருக்கேன்னா இதெல்லாம் சத்தியமாக ஆகுமான்னா சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். பொருளாதார பிரச்சனைகள் நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணலீங்க, நான் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். பொருளாதாரம்னா ஒன்றுமே இல்லை. ஸ்கூலுக்கு 5வது படிக்கும்போதே பார்ட் டைம், காலேஜ் படிக்கல பார்ட் டைம் போவாங்க, 5வது 4வது படிக்கலையே பார்ட் டைம் வேலை செஞ்சு படிக்கிற நிலைமையில் நாங்கள்லாம் இருந்தோம். அந்த அளவுக்கு தந்தையாரும் இல்லை சிறு வயதுலேயே. அவ்வளோ தூரம் போராடி வரும்போது எவ்வளவோ பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் தான் பார்த்து 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 வரும்போது சில சமயங்களில் குரு வேதாத்ரி மகரிஷி பயிற்சிகள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுங்க. அது போக இது போல் ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம வந்து நிறைய முறை ஜீரோ ஆகிருக்கோம், நிறைய முறை சம்பாரிச்சும் இருக்கிறோம், ஒரே நாளில் பல லட்சங்கள் விளம்பரத்துக்கு மட்டுமே செலவும் பண்ணியிருக்கிறோம். ஒரே நாளில் பல லட்சங்கள் விளம்பரத்துக்கு மட்டும் செலவு பண்ணால் அந்தளவுக்கு வருமானம் எடுத்துருப்போம்ல. அதே போல் 10 பைசா கூட இல்லாத நிலையிலும் இருந்திருக்கு. எல்லா நிலையும் கடந்து கடந்து வர்றதான் வாழ்க்கை. ஆச்சுங்களா, அப்போ ஒரு இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுட்டே வரும்போது தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கிறோன்னு தெரிஞ்சு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வர முடியும். ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தில் சம்பாதிக்கும் போது கிடைக்கிற அனுபவங்களை விட பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க, உங்களை மேம்படுத்திக்குவீங்க, அது போன்ற விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். இப்போ இருக்கிற சூழலையும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திட்டு இருக்கீங்க பிரம்மச்சரியத்தில். அடுத்தது நம்முடைய மாடர்ன் சிலிபஸிலேயே வசிய பிரயோகம் வசிய தவமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செய்ய ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்கள் வசிய தவமெல்லாம் ஆழ்ந்து பிரயோகம் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கெல்லாம் ஒரு 4 நாள் செஞ்சாலே அதற்கான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சதுங்க. மிகப்பெரிய கிரிட்டிக்கல் ரிஸ்க்கான சமயத்தில் இருந்தாலும் நான் வெளியில் வந்திருக்கேன். அதுதான் பயிற்சியாக நம்ம எடுத்து முக்கியத்துவப்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஆகவே சகோதரரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அப்புறம் முத்திரை பதித்தல் எப்போதும் உறுதியாக முடிஞ்ச அளவுக்கு சொல்லிகிட்டே இருங்க. அது உங்கள் ஜீவகாந்தத்தில் கலக்கும், தவம் செய்யும் போது வான்காந்தத்திலும் கலக்கும், காஸ்மிக் எனர்ஜியிலும் உங்களுக்கு என்ன தேவையோ அது தானாக இயல்பாக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்குங்க. அடிக்கடி தியானமும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எது என்ன தேவையோ அது உங்களுக்குள்ளிருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
உள்ளுக்குள்ள உங்கள் ஆற்றலை வளர்த்தணும் ஒன்று, அடுத்தது வெளியில் முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கணும் ரெண்டு. இந்த ரெண்டு விஷயமும் தொடர்ந்துட்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு சரியான பிளேஸில் போய் நிற்போம் கரெக்டாக. வாழ்க வளமுடன். அடுத்தது யுரேந்திரா கண்ணன் அப்படிங்கிற சகோதரர், அண்ணா எனக்கு 3 days முன்னாடி லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 years ட்ரூவாக லவ் பண்ணேன், இப்போவும் அவள் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, எனக்கு துரோகம் பண்ணிட்டா, ரொம்ப சேடாக இருக்கேன், ரீலாக்ஸும் பண்ணிட்டேன், என்னால் முடியல, லவ் ஃபெயிலியர் இருந்து ஓவர் கம் பண்ண வழி சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள், என்ன பிரச்சனை, போனால் போகட்டுமே, உங்கள் ஆற்றலை உரிவதற்காக இருந்த ஒரு மிகப்பெரிய தடை இப்போ விலகிருச்சே. ஏனுங்க சகோதரர், அந்த லஸ்ட்டு போன்ற பாருங்க, அந்த பெண்ணு போனாங்க தெரிஞ்சுமே நீங்கள் சுய இன்பம் பண்ணிட்டு அதை போயிடுச்சு, அப்புறம் ஏன் அதில் சிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல வெளியில் வாங்க ஆச்சுங்களா. உங்கள் ஆற்றல் இனிமேல் உங்கள் முன்னேற்றத்துக்காக மாறட்டும். நீங்கள் யார் ஒருவருக்கும் மொத்தமாக காந்த ஆற்றலை இழந்து அடிமை ஆயிட்டீங்கன்னா, அப்போது அந்த பெண்ணுக்கு உங்கள் கிட்டேருந்து பெறக்கு என்னதான் இருக்குது, என்னதான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கல்ல, வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க, இனி வேற ஒரு ஆற்றலை பெறக்காக போயிட்டாங்க. நீங்கள் எதுக்காக, நீங்கள் என்னத்தை ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா கொடுக்குறக்கு, நீங்கள் தான் எல்லாத்தையும் அடிமை சாசனம் மேலே கொடுத்துட்டீங்களே, நீதான் உலகம், நீதான் வாழ்க்கை, நீதான் எல்லாம் அப்படின்னா, ஓகே உன்னை நான் கான்க்வயர் பண்ணிட்டேன், அவ்வளோதான் உங்கள்கிட்ட, நீ ஒர்த்லெஸ் மேன், அவ்வளோதான், இப்போது எனக்கு ஒர்த்தோடு இருக்கிற வேற ஒருத்தர் கிடைச்சிட்டான்னு போயிட்டாங்க, அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா. இந்த காலத்தில் காதலுக்கு பின்னாடி ஓடுறது, அந்த அது விட்டு தொலைங்களே கொஞ்சம், என்னதான் ஆக போகுது, உங்களுக்கு திருமணம்னு ஒரு வாழ்க்கை வரும்போது பார்த்துக்கலாம், புரிஞ்சுதுங்களா. நீங்கள் வலிமையாயிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை நீங்கள் வலிமையாக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாளுக்கு நாள் உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க, சுயத்தில் நிற்க ஆரம்பிங்க, சொந்த காலில் நில்லுங்க. உங்ககிட்ட மனம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது, காந்த ஆற்றல் இருக்குது, அதையே கொண்டுட்டு போய் இன்னொரு உடல் மேலேயே செலுத்துறது, இன்னொரு உயிர் மேலேயே செலுத்துறது, அவ்வளவு அவசரமாக ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு, திருமணம் ஆகட்டுமே, உங்களை நீங்கள் வலிமையாக்கிக்கோங்கள, போனால் போகட்டும் ஆச்சுங்களா. நல்லதுன்னு நினச்சிக்கங்க, உலகத்தில் ஒரே பெண் மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான கோடி கணக்கில் இருக்குது, அது வரும்போது வரட்டும். உங்களுக்கு முதல்ல உங்கள் பொருளாதாரத்தில் மேலே வாங்க, உடல் அளவில் மேலே வாங்க, மன அளவில் மேலே வாங்க, உங்களுக்குன்னு ஒரு சுய ஐடென்டிட்டி உருவாக்குற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும், பார்த்துக்கல விடுங்க சரிங்களா. உங்கள் கூடவே தான் நான் வந்துட்டுருக்குறேன் சரிங்களா. யாரும் சுயத்தில் நிற்கிறதுக்கான முயற்சி எடுங்க, புரிஞ்சுதுங்களா. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எது எதெல்லாம் உண்மையாக உள்ளார்ந்த தேவையாக இருக்கோ, அது தானாக உங்களுக்கு வரும், வர வேண்டியது இருக்கிறது வந்து தான் தீரும். ஆகவே உங்கள் பிறப்பின் நோக்கத்தை முதல் உணருங்க, உங்களை நீங்கள் முதல் அறிஞ்சிக்குங்க ஆச்சுங்களா. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனேன்னு சிவாஜி அந்த காலத்திலே பாடியிருப்பார். அந்த மாதிரி நாம் முதல் ஏன் பிறந்தோம்னே நமக்கு தெரியல, அதுக்குள்ளே வேறு பெண் பின்னாடி போய் அதை கரெக்ட் பண்ணி அந்த வாழ்க்கையும் பிடிச்சி இழுத்து நம்மக்கிட்ட விட்டு உயிராற்றலெல்லாம் கொட்டி உயிர் ஒரு குழந்தையும் உருவாக்கி அந்த குழந்தை வளர்ந்து வரையில் அதுவும் எதுக்கு பிறந்தோன்னு தெரியாமல் நம்மளும் எதுக்கு பெற்றுக்கிட்டோன்னு தெரியாமல் ஏன் இந்த குழப்பம், விட்டுருங்க. காதலுங்கிறதெல்லாம் சும்மா, புரிஞ்சுதுங்களா. அதெல்லாம் வந்து குழந்தைக்காக வரும்போது பார்த்துக்கலாம். அதாவது நான் தெரியாமல் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு ஸ்கூலில் உட்காந்து படிச்சுட்ருக்கோம், ஒரு பெண்ணு தான் இருக்குது அந்த கிளாஸில் ஆச்சுங்களா. அந்த பெண்ணை வந்து 10 பசங்க பார்க்குறாங்க, 10 பேருக்குமே அதே காதல் உணர்வு தான் வருது. அப்போது அதை விட அழகாக வேற ஒரு பெண் அந்த அதே கிளாஸில் வந்து சேரும்போது 10-8 பேர் மனசு மாதிரி அந்த புதுசாக வந்த பெண் பின்னாடி போகிறாங்க. ஏன், அப்போ அதில் என்ன இருக்குது, அது வந்து ஒரு இனப்பெருக்க தேவை, அது வந்து ஒரு அது மிருகங்களுக்கு இருக்குது, மிருகங்கள் சொல்லி திருத்த முடியாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுதுங்களா. எல்லாமே நம்முடைய ஒரு மயக்கம் தான், புரிஞ்சுதுங்களா. அந்த மயக்கத்துக்குள்ளே நம்ம ஆழ்ந்து நம் மன ஆற்றலை காந்த ஆற்றலை பூரா அங்கே கொட்டிக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட பர்சனலாக சாதிக்கிறதுக்குன்னு என்ன இருக்கும். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் பெண்ணை பற்றியே நினச்சிட்டு இருந்தா நீங்கள் எதுக்கு தான் பிறந்தீங்க, அதுக்கு நம்ம மனசுலாம் பிறந்திருக்கவே வேண்டியதில்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆடு மாடு நாய் பன்னிக்குட்டி கூட இனப்பெருக்க சமயத்தில் தான் அது மாசமாக இருக்கிற பெண் நாயோ மிருகமோ இருந்துச்சுன்னா அது கிட்ட கூட போகாது, அதுகளுக்கு தெரியும் ஆச்சுங்களா. அதாவது அந்த பெண் விலங்கு இனப்பெருக்கத்துக்காக எப்போ தயார் இருக்குதோ அப்போ தான் எல்லாம் ஆண் நாய் பின்னாடியே போகும். ஆனால் நம்ம மனுஷங்களை அப்படியா, குழந்தைய கூட விட்டு வைக்கிறது இல்லை, அவ்வளவு மோசம் மிருகங்களை விட மோசம். பேர் காதல்னு வேற வச்சுக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் பையனுக்கு என்னங்க காதல், டிவியில் காட்டுறாங்க அப்படியெல்லாம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இதில் தப்புன்னு எடுத்து சொல்கிறதும் இல்லை, பெத்தவிலுக்கே தெரியறதும் இல்லை, பெருமையாக பேசுகிறாங்க, டிவியில் லூஸ் மாதிரி ஆடுறாங்கன்ட்டு நம்ம குழந்தையும் ஆடுதேன்ட்டு சந்தோஷம் கெக்க போக்கேன்னு சிரிச்சுட்டு கேணத்தனமாக நம்ம சொன்னோம்னா நம்மளை பைத்தியக்காரன்ருவாங்க. அதனால் நம்ம சுயத்தில் இருக்கலாம் ஆச்சுங்களா,
நீங்க உங்களுடைய மனதை எதுக்காக போய் அடுத்தவங்களுக்கு அடிமையாக்குறீங்க? வேண்டாம், புரிஞ்சுதுங்களா? ஒரு வக்கீல் தன்னுடைய மனதை வச்சுக்கொண்டு வாதாடி ஜெயிக்கிறாங்க. ஒரு டாக்டர் தன்னுடைய மனதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ பேஷண்ட்ஸுக்கு நோய்களை குணப்படுத்துவதற்காக திங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ ப்ரீசியஸாக செயல்பட வேண்டிய இந்த மனதையும் அறிவையும் காந்த ஆற்றலையும் உயிராற்றலை விரயம் செய்யறக்கா பண்ணணும். மன உறுதியோடு இருங்க சகோதரரே, கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒருத்தர் இல்லை, தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் இப்படித்தான் இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறோம். பாப்பா வாழ்க வளமுடன். இதுக்கு நம்ம சகோதரர் முபாரக் சகோதரர் ஒரு கமெண்ட்ஸும் போட்டிருக்காரு. விடு நண்பா, ஃபீல் பண்ணாத, பொண்ணு நம்மளை தேடி வரணும், நாம தேடி போகக்கூடாது. ஒரு 90 days நோ ஃபேப்ல இருங்க, உங்க மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், அருமையாக சொல்லியிருக்கீங்க முபாரக். அடுத்தது நிஷாந்த் சகோதரர், ஆனால் நோ ஃபேப்ல 70 days கடந்திருக்கேன், பசியே இல்லை அண்ணா. அப்புறம் நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்மியூட் பண்ணும் இல்லை? அப்புறம் ஏன் விந்துஜயம் பயிற்சி பண்ணணும்? அப்புறம் வேகம் தணித்தல் என்றால் என்ன, ப்ளீஸ் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவது ஒரு குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க, இந்த பயிற்சியில் இருக்கிற ஒரு பார்ட்டு கீகல் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. மனிதனின் உடலமைப்பு இப்படி செங்குத்தாக இருக்குது, புரிஞ்சுதுங்களா? குதிரையின் உடலமைப்பு இப்படி கிடைமட்டமாக இருக்குது. அது சாதாரணமாக சில கீகல் எக்ஸசைஸ் அஸ்வினி முத்திரை செய்யும்போது அதனுடைய ஆற்றல் நேரடியாக தன்னுடைய தலைக்கும் உடல் முழுவதும் முதுகு தண்டு வழியாக ப்ராசஸ் ஆகும். ஆனால் மனிதன் இப்படி செங்குத்து நிலையில் இருக்கிறனால புவியீர்ப்பு விசையும் ஆற்றலை கீழே அழுத்திட்டு இருக்கிறனால விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் செய்வதன் மூலமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிறது எளிமையாக நடக்கும். நம்முடைய முயற்சி இருந்தால் தான் டிரான்ஸ்மியூட்டேஷனுங்கிறது இயல்பாக நடக்கும். நம்முடைய முயற்சி இல்லைன்னா டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்கிறது இல்லை. இனப்பெருக்க பாகங்களில் மூலாதார சக்கரங்களில் ஆற்றல் திணிவடைஞ்சிட்டே போகுது. அது அங்கே திணிவடைஞ்சிட்டே போகிறதுனால தான் இந்த மாதிரி சகோதரர்கள் காதல் காதல் காதல், காமம் காமம் காமம், காதல் இல்லையில் சாதல் அப்படின்னு வாழ்க்கையே அந்த இனப்பெருக்க பாகங்களில் அபரிமிதமான அழுத்தத்தில் இருக்கிறனால இந்த ஃபீல் வருது. இதுவே விந்துஜெயம் பயிற்சியும் முறையான தியான பயிற்சிகளும் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கெல்லாம் அடிக்ஷன் வராது. இந்த அளவுக்கெல்லாம் பெண் மீது மோகமோ எதிர்பால் இனத்தவர் மீது உயிரையே கொண்டு போய் கொட்டுறங்கிறதோ இதெல்லாம் இருக்காது, புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வேகம் தணித்தல் அப்படின்னா முதல் முறையாக தியானம் செய்கிறவங்க இயல்புல என்ன பண்ணுவோம், நம்முடைய ஆற்றலை எப்படி வீணாக்குவோம், மனசு மூலமாக வீணாக்குவோம், அடுத்து இனப்பெருக்கு பாகங்கள் மூலமாக வீணாக்குவோம். அந்த ரெண்டையுமே தியானத்தின் மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இனப்பெருக்கு பாகங்கள் மூலமாக பிரம்மசரீரத்தில் இருக்கிறனால தவற விடாமல் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அதுக்கடுத்து அதிகமாக வீணாக்கிறது கண்கள் மூலமாக, காது மூலமாக சுவாசிக்கிறது, வாய் மூலமாக நம்ம ஆற்றல் அபரிமிதமாக வெளியில் போகுது. அப்போ நம்ம அதே கண்ணை மூடி தியானத்தில் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா ஆற்றல் எல்லாம் தலையில் திணிவடையுது. ஏன்னா அதிகமாக வீணாகிற இடம் இங்கே மூளையில் யோசிக்கிறோம், ஐம்புலன்கள் வழியாக ஆற்றல் வீணாகிற தடுத்துட்டோம் தியானத்தின் மூலம். அப்போ இங்கே ஒரு பாரம் வருது, அந்த பாரத்தை நார்மல் பண்ணுறதுக்காக நம்முடைய ஆற்றலை மூலாதார சக்கரத்துக்கு கீழே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா ஓவர்லோட் இங்கே ஆயிருதில்ல, உடல் முழுக்க பரவணும் இல்லை, அதுக்கு தான் வேகம் தணித்தல்னு ஒரு பயிற்சிங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. பயிற்சி முறைகளில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சக்தி கணேஷ் சகோதரர் தன்னுடைய மிகச்சிறந்த கருத்தை எழுதியிருக்கார், பார்த்துடலாம். நியாயப்படி பார்த்தா இனப்பெருக்க வேலைகளில் ஈடுபடும் போது ஆண் இனத்துக்குத்தானே சேதாரம் அதிகம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். இப்படி இருக்க எப்படி இதுக்கு சில டாக்டர்ஸு சுய இன்பம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு சப்போர்ட் வேற பண்ணுறாங்க. அது போக இந்த மாதிரி உடல் இன்ப சமாச்சாரத்துக்கு பொம்பளைக்கு தானே ஆம்பளைக கிட்ட கெஞ்சணும், பின்னாடி சுத்தணும், ஆனால் எல்லாமே தலகீழால நடக்குது. பெண்ணுங்க பின்னாடி போயும் நினைச்சும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிகம் பாவப்பட்டது ஆண் இனம் மட்டுமே, அதிகம் பாதிக்கப்பட்டது. இதில் சில தெருப்பொறுக்கி நாயங்க சின்ன பொண்ணுங்க கூட பார்க்காம ரேப் பண்ணுறதுக்கு வேற போகுதுங்க. அதனால எல்லா பலவீனமும் ஆண்கள் கிட்ட தான் இருக்குது. இந்த விஷயத்தை எல்லாம் 18 வயசில் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு தூய பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தான்னா அவன் லைஃப்பில் பட்டையை கிளப்பிடுவான்ல. நம்மளுக்கு அந்த அறிவு ஏன் இல்லாமல் போச்சு, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான், இப்போவாவது அறிவு வந்துச்சேன்னு நினைக்க வேண்டியது தான். உண்மைதானுங்க, இதே தான் நாமளும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையான அறிவு ஆரம்பத்தில் கல்வி முறைகளில் பிரம்மச்சரிய கல்வி திட்டத்திலேயே இருந்திருந்தால் இந்த குழப்பம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் எடுத்து இறையருளால் அது நம்முடைய அதுக்கான அத்தாரிட்டியாக இருக்கிற பலருக்கும் புரிஞ்சு அதை வந்து கல்வி திட்டத்தில் கொண்டு வந்து பல இளைஞர்களையும் காப்பாற்றணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். நம்மளால் அது முடியும், அது பண்ணுறோம். அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பெரும்பாலும் இன்றைய தினமும் கேள்வி பதில் எல்லாம் சிறப்பாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. celibacy@gmail.com ஒரு மெயில் தட்டி விடுங்க. அப்புறம் பயிற்சி எப்படி, விந்துஜெய பயிற்சி எப்படி எல்லாம் ரொம்ப குழப்ப வேண்டியது இல்லைங்க, எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது.
வாழ்க வளமுடன் சகோதரர்களே, மீண்டும் நாளை தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம்.